ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பார்க்க போகிறது மத்திய அரசாங்கம் பேன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் செய்யணும்னு சொல்லிட்டு அண்மையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இபைலிங் வெப்சைட்லேயே நம்ம பார்க்கலாம். இது வந்து பேன் கார்டு அப்ளை செய்கிறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பேன் கார்டும் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 31/12/2019 இந்த ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 31/2019 டிசம்பர் மாதத்திலிருந்து 2020 மார்ச் 31 உங்களுடைய பேன் கார்டை லிங்க் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு கூட, அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய பேன் கார்டு வந்து ரத்தாகிவிடும் சொல்லியிருக்காங்க, கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேன் கார்டு இல்லை, புதுசாக எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா பேன் கார்டு எப்படி ஈஸியாக 1 ரூபா செலவு இல்லாமல் எப்படி அப்ளை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், அதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளீனாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி உங்களுக்கு இ பேன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பேன் கார்டை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு வேணுனாக்கா அதுக்கு அப்ளை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி பேன் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க ஒரு சில பேர், இல்லைனா பழைய பேன் கார்டு புதுசாக NSDL வெப்சைட்டில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேன் கார்டெலாம் எப்படி உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பேன் கார்டுமே ஒரே மெத்தடு தான். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பேன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேன் கார்டை எப்படி உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேன் கார்டும் கிடையாது, ஏற்கனவே பழசு வச்சுருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த பேன் கார்டெல்லாம் இப்போ வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் லிங்க் ஆதார் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் ஆஸ் பர் ஆதார், உங்களுடைய பேர் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் UIDAI சொல்லிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சிகா கோடு கொடுத்துருப்பாங்க, இந்த கேப்சிகா கோடு அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அப்படி இல்லை இந்த கோட்லாம் டைப் பண்ண தெரியாதுன்னீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலயமாவே நீங்கள் வந்து ஓடிபி மூலிமா உங்கள் மொபைலில் ஓடிபி வர வச்சு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தேவைன்றவங்க இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ மொபைல் நம்பர்லாம் தேவையில்லை, நான் இது மூலியமாக பண்ணிக்கிறேன்னாக்கா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் மொபைல் நம்பர் மூலியம் பண்ணலை, கேப்சிகா மூலியம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பேன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டில் எப்படி என்னுடைய பெயர் இருக்கோ அதை அப்படியே இங்கே என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டேன். கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையும் டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ண அப்புறமா ஸோ இங்கே ஒரு கேப்சிகா இருக்குது, அதை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ண அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல ஓடிபி ரிக்வஸ்ட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஓடிபி சூஸ் பண்ணல, இந்த இடத்துல கேப்சிகா வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கேப்சிகா டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எது ஈஸியாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. ஸோ நான் இது வந்து கேப்சிகா யூஸ் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு லிங்க்ன்ற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யுவர் ரிக்வஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு UIDAI for validation for Aadhaar. Please check the status later by clicking on link Aadhaar hyperlink in the home page.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வந்து பேன் கார்டு வந்து லிங்க் ஆகுது. ஸோ லிங்க் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டு லிங்க்கை செக் பண்ணி பாருங்கன்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுனா நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஹோம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹோம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த ஹோம் பேஜ் தான் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ டு ஹோம் பேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே திரும்பவும் அந்த வெப்சைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலையில் கிளிக் டியர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டு வியூ த ஸ்டேட்டஸ் இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி சப்மிட்டட் லிங்க் ஆதார் ரிக்வஸ்ட். நீங்கள் வந்து ஆல்ரெடி லிங்க் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த லிங்க் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் இயர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் இயர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய பேன் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பேன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே யுவர் பேன் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர் சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கங்க. March 31st அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியாது. லிங்க் பண்ணலனாக்கா உங்களுடைய பேன் கார்டு கேன்சல் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பேன் கார்டு இல்லாதவங்களாம் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி. ஸோ இது வந்து இந்த டைம் வந்து பையனெல்லாம் முடிச்சுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து இன்னும் பேன் கார்டு எடுக்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி பேன் கார்டு கூட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி உங்களுடைய மொபைல் மூலமாக லிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு லிங்க் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த வெப்சைட்டில் டெவலப் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணிட்டோன்னே வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டோமே அதனால் ஆதார்லாம் லிங்க் ஆகிருக்கு நினச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் வந்து பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கான்றதை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் ஆகலைனாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குந்தாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் பேன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலுக்கு தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுனு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். பேன் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஸோ இதில் இந்த பேன் கார்டுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து முன்னாடி NSDL இந்த UTI இந்த வெப்சைட்லாம் போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணி பேன் கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ இந்த பேன் கார்டு இருக்கிறவங்களும் லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இருக்கிற அத்தனை பேருமே லிங்க் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண ஒரே வெப்சைட் இந்த வெப்சைட் தான். ஸோ அதனால் லிங்க் பண்ணிங்க. லிங்க் பண்ணலாம் உங்களுடைய பேன் கார்டு வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.